வணக்கம் வியூயர்ஸ், 2 மினிட்ஸ் இன்ஸ்டன்ட் இன்ஃபோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இதை நாடா பகோடான்னு சொல்லுவாங்க, ரிப்பன் பகோடான்னு சொல்லலாம், ஓல பகோடான்னு சொல்லலாம். இது எல்லாராலையும் ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு சுவையான பட்சண வகை. தீபாவளிக்கு ட்ரெடிஷ்னலாக நம்ம செய்யக்கூடிய பட்சண வகையில் இந்த சுவையான நாடா பகோடாவும் ஒன்று. ரிப்பன் பகோடா செய்ய தேவையான பொருட்கள்: 1 கப் கடலை மாவு, 1 கப் அரிசி மாவு, தேவையான உப்பு, மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 டீஸ்பூன் விழுதுணை. ரிப்பன் பகோடா பொரிப்பதற்கு தேவையான எண்ணெய்: முதல்ல ஒரு பவுல் எடுத்துட்டு 1 கப் கடலை மாவு, ஈக்குவல் மெஷர்மெண்ட் 1 கப் அரிசி மாவு, ரெண்டுத்தையும் அதில் சேர்த்துண்டு, இது 200 கிராம்ஸ் 1 கப்பு. தேவையான காரத்தூள், காரம் அதிகம் வேணும்னா அதிகம் போட்டுக்கலாம், நான் இப்போ 1/2 டீஸ்பூன் காரப்பொடி போட்டிருக்கேன். தேவையான உப்பு, பெருங்காயத்தூள் போட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற விழுதுணை, 2 டீஸ்பூன் விழுதுணை போட்டு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஒன்றா கோட்டாரா மாதிரி, நெய்யெல்லாம் அந்த மாவில் கோட்டாரா மாதிரி முதல்ல ஈவனாக கலந்துக்கணும். ஏன்னா முதலே தண்ணி விட்டுட்டோன்னா ஒரு இடத்துல உப்பு நிற்கும், ஒரு இடத்துல காரப்பொடி நிற்கும். அதனால் முதல்ல மாவில் தண்ணி விட்டு பிசையறதுக்கு முன்னாடி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவை நல்லா இளக்கி பிசையணும். சப்பாத்தி மாவு மாதிரி இளக்கி பிசையணும். இந்த மாதிரி சாஃப்டாக மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதுதான் ரிப்பன் பகோடா அச்சு. இந்த அச்சில் உள்ளுக்குள்ளேயும் இந்த இடத்துலையும் கொஞ்சம் ஆயில் தடவி க்ரீஸ் பண்ணிக்கணும் மாவு ஒட்டாமல் வரத்துக்கு. இந்த அச்சு கொள்கிற அளவுக்கு மாவை எடுத்து நம்ம ஃபில் பண்ணி வச்சுக்கணும். 1/4 அச்சு போட்டால் போகிறோம், இல்லைன்னா மாவு ப்ரெஸ் பண்ணுறதே வெளியில் வந்துடும். இந்த அளவு ஃபில் பண்ணி வச்சுக்கணும். 1 வாணலியை வச்சு ரிப்பன் பகோடா பொரிப்பதற்கு தேவையான எண்ணெயை விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சுடுத்தான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன மாவு உருண்டை எடுத்து இப்படி போட்டு பார்த்தோம்னா டக்குன்னு மேலே எழும்பி வருது பாருங்கள். எண்ணெய் இப்போது கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது. இப்போ நம்ம ரிப்பன் பகோடா புளிய ஆரம்பிச்சிடலாம். மெதுவாக புளிய ஆரம்பிக்கணும். 2 சுத்தினா போகிறோம், ஏன்னா இது வந்து ஸ்ப்ரெட் ஆகி வேகும். நம்ம வாணலியோட சைஸுக்கு தகுந்த மாதிரி சுத்து புழியணும். ஏன்னா நம்ம புழிஞ்ச உடனே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும், ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு இடம் விடணும் வாணலியில். இது சின்ன வாணலியாக இருக்கிறதுனால 2 சுத்து நான் புழிஞ்சேன். 1-2 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி போடணும். ஓசையெல்லாம் அடங்கிடுத்து 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா செவந்தெடுத்து இதை இப்போது எண்ணெய் வடிகட்டி எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் புழியணும்.